வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒலி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா, வயா தாம்பரம் டு செங்கல்பட், மறைமலை நகர். மறைமலை நகர் மெயின் ரோட்லேயே இருக்குது. மார்னிங் 10 AM டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 PM வரைக்கும் ஷாப் இருக்குது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை. வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒலியில் பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும். எதனாலனா, இங்கே பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான். பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஸோ இங்கே நேரில் வரவங்களோ இல்லை ஃபோனில் அணுகும் பொழுதோ உங்களோட ஃபேஸ் பார்த்து, உங்களோட ராசி நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களுக்கான பிரச்சனைக்கான முழுமையான தீர்வை வந்து நீங்கள் பெற முடியும். எதனா, சிருஷ்டி ஒளின்றது ஒரு ஆன்மீக ஷாப் கிடையாது, உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆன்மீக ஸ்தாபனம். இந்த இடத்துக்கு வந்தாலே எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வை கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். மணி, மந்திர, ஔஷதம் என்று சொல்லக்கூடிய 3 பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீர்வு தரும். ராசிக்கற்கள், அதிர்ஷ்ட கற்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்திரங்கள், அத்திமரத்திலான செய்யப்பட்ட விக்கிரகங்கள், அதுக்கப்புறம் பீடங்கள், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூலிகை திரவியங்கள். இதன் மூலயமா நம்ம முழுமையான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்துட்ருக்காங்க. ஸோ சமீபத்தில் நம்மளால் பதிவு போட முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய காரணம் நம்மளோட சிருஷ்டி ஒளியோட இதில் வந்து பார்த்திங்கன்னா, தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா, ஆயுர் தேவி, ரிஷிகள் பீடம், புவனேஸ்வரி கேத்திரம். இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சிருஷ்டி ஒளி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்மளோட கோவிலில் வருகிற 24/2024 30/4/2024, அதாவது அம்பாள் சிலை பிரதிஷ்டை செய்து சண்டி ஹோமம் ஆரம்பித்து ஓராண்டு பூர்த்தி விழா, இல்லை 29ஆம் தேதி, தெளிவாக சொல்கிறோம் பாருங்கள், 29ஆம் தேதி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும், காலையில் வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவாபரண பூஜை, இந்த மாதிரி தொடர்ந்து பூஜைகள் போய்கிட்டிருக்கும், ஹோமங்கள் போய்கிட்டிருக்கும். 30ஆம் தேதி மறவாது, வித்தவுட் ஃபெயில் நான் எல்லாரையும் அன்பு கட்டளையிடுறேன், உங்களை எல்லாரையும் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்றேன். ஏன்னா உங்கள் வீட்டு பையனாக நான் கூப்பிட்றதுனால கண்டிப்பாக நீங்கள் வரணும். என்னன்னா, 30ஆம் தேதி நம்ம கோவிலில் காலையில் 9 மணிக்கெல்லாம் எல்லாரும் ப்ரெசன்ட் ஆகிடுங்க. பால் குடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசம் தான். இந்த 2 நாளுமே நடக்கக்கூடிய பூஜை வந்து முற்றிலும் இலவசம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க, குரு ஆசி பெறுங்க. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நன்மைகளை பயிர்க்கக்கூடிய ஆண்டாக நமக்கு அமையணும்னா லோகமாதா புவனேஸ்வரி அருள் வேணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆண்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்தில் நடக்கக்கூடிய இந்த விசேஷத்தில் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். 30ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு பால் குடமும் பாலும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஊர்வலமாக கொண்டு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையினால் புவனேஸ்வரி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம். இந்த அரிய வாய்ப்பு வந்து அம்பாள் நமக்கு அருள் இருக்கா. அது மட்டும் கிடையாது, பிரசாதங்கள் தருவாங்க, சங்கல்பங்கள் இலவசம். ஸோ இந்த அரிய வாய்ப்பை 29ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹோமங்கள்லேயே நம்மளோட பிரச்சனைகள் தீரும். 30ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பால் அபிஷேகம், பால் அப்படின்னு சொன்னோம்னா பசுவிலிருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான அமிர்தம், அதாவது ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக ஒரு நம்பிக்கையோடு கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த பசும் பால் தான். ஸோ அந்த பசும் பாலால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட பாவங்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, இப்பிறவிலோ எப்பிறவிலோ நாம் நம் உடலாலோ, உடல் உறுப்புகளாலோ, எண்ணங்களாலோ, சிந்தனைகளாலோ, செயல்முறைகளாலோ, பிறர் மரது புண்படி பேசியிருந்தாலோ, நடந்திருந்தாலோ, அவங்களோட சாபத்துக்கு ஆளாயிருந்தாலோ, இல்லை கிரக பீடையினால் பீடிக்கப்பட்டிருந்தாலோ, கஷ்ட நிலைக்கு ஆளாகியிருந்தாலோ, கடன் பிரச்சனையில் இருந்தாலோ, இல்லை நம்ம வாழ்க்கை முற்றிலும் மாறணும்னு நமக்கு விதி எழுதப்பட்டிருந்தால் மட்டுமே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த புவனேஸ்வரிக்கு நம்ம கையினால் அபிஷேகம் பண்ண முடியும். அதனால் உங்கள் குழந்தையான சாய் பாலாஜி நான் அழைக்கிறேன், அம்பாளோட உத்தரவின் பேரில் எல்லாரும் வந்து 29/30 மறவாது கலந்துக்கணும். அந்த வேலை பலு காரணமாக தான் சிருஷ்டி ஒளியில் பதிவு எதுவுமே போட முடியல. அதுக்கப்புறம் தொடர்ந்து பதிவுகள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லாம் வருவீங்கன்னு அன்போடு காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.